வெல்கம் டு குற்றால சாரல் இன்வென்ஷன் யூடியூப் சேனல். வாஸ்து பகுதி 168. இந்த பகுதியில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம 2023 வருடத்தில் இருக்கக்கூடிய வாஸ்து நாட்களை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். போன எபிசோடில் ஒரு 4 நாட்கள் பார்த்தோம், 1 முதல் 4 நாட்களை வந்து பார்த்தோம். இப்போ 5 முதல் 8, சரியா? ஸோ மொத்தம் வந்து வருடத்தில் 8 நாட்கள் இருக்குது. நம்ம வாஸ்து பகவான் வந்து அந்த 8 நாட்கள் வந்து ஒரு 1.5 மணி நேரம் முழிச்சிருப்பாரு. ஸோ அந்த 8 நாட்களில் நம்ம வீட்டோட பூமி பூஜை பண்ணால் ரொம்ப சிறந்தது. அப்படி பண்ணும்போது நம்ம வீட்டோட கட்டுமான வேலைகள் வந்து சீக்கிரம் முடிந்து நல்லபடியாக பால் காய்ச்சுவோம், கிரகப்பிரவேசம் நல்லபடியாக நடக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். ஸோ அதனால் நம்ம அடுத்த வரக்கூடிய ஒரு 4 நாட்களை பார்க்கலாம், சரியா? சரி, வாங்க பார்க்கலாம். ஸோ இப்போ 5ஆம் நாள் ஜூலை மாதம் 27ஆம் தேதி வியாழக்கிழமை நேரம் பார்த்தீங்கன்னா காலை 7:44 முதல் 8:20 வரை. ஆடி மாதம் தமிழ் மாதம் ஆடி, தமிழ் நாள் வந்து 11. அதுக்கப்புறம் பாருங்கள், 6ஆம் நாள் ஆகஸ்ட் மாதம் 23ஆம் நாள் புதன்கிழமை நேரம் பார்த்தீங்கன்னா காலை 7:23 முதல் 7:59 வரை. ஆவணி மாதம் தமிழ் மாதம் வந்து ஆவணி, தமிழ் நாள் வந்து 6. 7ஆம் நாள் பாருங்கள், அக்டோபர் மாதம் 28ஆம் தேதி கிழமை பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை நேரம் காலை நேரம், சரியா? 7:44 முதல் 8:20 வரை. ஸோ தமிழ் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஐப்பசி, தமிழ் நாள் வந்து 11. ஸோ கடைசியாக உள்ள நாள் 8வதா உள்ளது, நவம்பர் மாதம் இருக்குது, 24ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இருக்குது, காலை பொழுதில் நேரம் பார்த்தீங்கன்னா 11:29 முதல் 12:05 வரை. ஸோ தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னா கார்த்திகையில் தமிழ் நாள் வந்து 8ஆம் தேதி, சரியா? ஸோ இதுதான் நம்மளோட வாஸ்து நாட்கள். மொத்தம் 8 நாட்கள் இருக்குது. இந்த 8 நாட்கள்லையும் வாஸ்து பகவான் வந்து ஒரு 1.5 மணி நேரம் முழிச்சிருப்பார். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 36 நாழிகை கொடுத்துருப்பாங்க, சரியா? 36 நிமிஷம் கொடுத்துருப்பாங்க. ஸோ ரிமைனிங் நிமிஷங்கள் வந்து எப்படி அதை கால்குலேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத அடுத்த எபிசோடில் நம்ம பார்ப்போம், சரியா? ஸோ இப்போ இந்த 8 நாட்களை நீங்கள் பயன்படுத்தி உங்களோட பூமி பூஜை, அதாவது வீட்டு வேலையை தொடங்கினீங்கன்னா உங்களுக்கு வீடு நல்ல முறையில் கட்டி முடிக்கப்படும் அப்படிங்கிறது ஐதீகம். ஸோ இதை பயன்படுத்தி நல்ல பலனை பெற்றுக்கொள்ளுங்க. நம்ம இந்த வீடியோவோட நம்ம ஒவ்வொரு வீடியோவிலையும் வந்து நம்ம பில்டிங்கில் லைஃப்பை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான டிப்ஸை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் இந்த பகுதிக்கான டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பில்டிங்கில் ஒரு காலம் வைத்து வீடு கட்டுறோம்னு வைங்களேன். ஸோ ரூஃப் ஸ்லாபுக்கு மேலே வந்து கம்பியை நீட்டி விட்டுருப்போம். ஸோ சில வீடுகளில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கைப்பிடி செவருக்கும் மேலேயும் அந்த கம்பி நீண்டு இருந்துச்சுன்னா அந்த காங்கிரீட்டை வந்து கைப்பிடி செவர் அளவுக்கு மட்டும்தான் போடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/2 அடி, 1/2 இன்ச், 1 இன்ச்லாம் நீண்டுக்கிட்டு இருக்க ராடை வந்து அப்படியே விட்டுடுறாங்க. சில பேர் டாப்பில் கட் பண்ணி விட்டுறாங்க. ஸோ இது வந்து தவறான முறை, சரியா? ஸோ அது வந்து அப்படி பண்ணக்கூடாது. நம்ம கம்பியை வந்து எப்போவுமே எக்ஸ்போஸாக வைக்கக்கூடாது, சரியா? ஒரு மழை டைம் வந்து பார்த்திங்கன்னா அது துருபிடிக்க ஆரம்பிச்சிடும். நம்ம பில்டிங்க்கு கேன்சர் அப்படிங்கிறது கம்பி துருபிடிக்கிறத தான் பில்டிங்கோட கேன்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எங்கள் இன்ஜினியரிங் முறைப்படி பில்டிங்கோட கேன்சர் என்னன்னு சொல்லுவோன்னா கம்பி துருபிடிக்கிறத சொல்லுவோம். இந்த கம்பி வந்து எப்படிலாம் துருபிடிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாம் கேர்லெஸ் மிஸ்டேக். என்ன பண்ணுறோம், நம்ம காங்கிரீட் போட்டுட்டு ரெண்டாவது கம்பியை வெட்டி விடுறது, அதெல்லாம் ரொம்ப தவறான முறை. ஏன்னா அந்த வெட்டி விட்ட போர்ஷன் வழியாக நம்மளுக்கு கரோஷன், அதாவது துரு வந்து ஏறிடும் பில்டிங்க்கு உள்ளே. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா, காங்கிரீட்டுக்குள்ளே முங்குற மாதிரி ஒன்று அந்த கம்பியை வளைச்சி விடணும். இல்லைன்னா காங்கிரீட் ஃபில் ஆகும், இந்த லெவலில் ஃபில் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அதற்கு முன்னகட்டியே
அந்த கம்பியை வந்து கொஞ்சம் ஒரு இன்ச்சு கட்டையாக வெட்டி விடணும். அப்படி வெட்டி விட்டீங்கன்னா அந்த காங்கிரீட்டுக்குள்ளேயே முங்கிரும் ராடு, சரியா? ஸோ அதனால் நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் நம்ம பில்டிங்கில், அதாவது வீட்டு வேலையை பொறுத்தவரையில் கம்பியை வந்து எங்கேயும் எக்ஸ்போஸாக விடாதீங்க, சரியா? ஸோ அப்படி விட்டிங்கன்னா நம்மளுக்கு கரோஷன் ஏற்படும். கரோஷன்னா துரு பிடிச்சிக்கிடும். இந்த துரு பிடிக்கிறது எப்படின்னா அந்த ஏரியாவில் மட்டும்தான் துரு பிடிக்கும் அப்படின்னு கிடையாது, அதை வந்து அப்படியே ஒவ்வொரு ஏரியாவாக பரவும் அந்த துருங்கிறது, சரியா? அந்த ஈரம் வந்து பட்டு 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 ஒவ்வொரு ஏரியாவுக்கும் பரவும். அதான் பில்டிங்க்கு கேன்சர் அப்படின்னு சொன்னால் அந்த துரு பிடிக்கிறது தான் சொல்லுவாங்க. ஸோ அதனால் இந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருங்க. ஸோ இந்த கம்பி எங்கேயாவது எக்ஸ்போஸாக இப்போவும் இருந்துச்சுன்னா அதை கட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே பிளாஸ்டரிங் பண்ணிடுங்க. இல்லைன்னா நல்லா திக்கான காங்கிரீட் போட்டு அதுக்கு மேலே பிளாஸ்டரிங் பண்ணிட்டீங்கன்னா ஓரளவு சேஃப்டி பண்ணலாம், ஓகேவா? ஸோ இந்த முறையை வந்து நீங்கள் காங்கிரீட் போடும்போதே நீங்கள் என்ன பண்ணிடணும், ஒன்று கம்பியை வளைச்சி விட்டுறணும், இல்லைன்னா கம்பியை கட்டையாக வெட்டி விடணும். ஸோ அதற்கு தகுந்தவாறு நம்ம காங்கிரீட்டை போட்டு அதை க்ளோஸ் பண்ணிடணும், ஓகேவா? ஸோ இதை நீங்கள் முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணுங்கள். நம்ம வீடு வந்து நல்ல லைஃப் சூப்பராக இருக்கும், சரியா? பெரும்பாலான வீடுகள் வந்து சீக்கிரம் லைஃபை இழக்கிறதுக்கு முக்கியமான காரணம் அப்படிங்கிறது இந்த துரு பிடிக்கிறதுங்கிறது. ஸோ இதில் வந்து கொஞ்சம் கவனமாக இருங்க. ஸோ இதில் கவனமாக இருந்தீங்கன்னா உங்களோட வீடு வந்து லைஃப் தலைமுறை கடந்து உழைக்கும், சரியா? ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு இந்த வாஸ்து நாட்களில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது, இல்லைன்னா இந்த பில்டிங் லைஃப் சம்மந்தமான ஏதாவது டவுட்ஸ் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.